இந்தியன் எக்கனாமி பார்ட் 3. இந்தியாவினுடைய பொருளாதாரம் 1991 மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு அப்புறமா எப்படி அது வந்து மீண்டு வந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2 இந்தியன் எக்கனாமி பார்க்காதவங்க பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 1991 மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் சந்திக்குது. அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுட்டு போய் நின்றுறாரு. அதாவது நம்மளுடைய நாடு டிவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ரெண்டு விஷயங்களின் மூலமாக தான் வந்து வருமானமே இருக்குது. ஒன்று வளங்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம், இன்னொன்று வரிகளின் மூலமாக வரக்கூடிய வருமானம். அந்த சமயத்தில் நமக்கு பெருசாக வரிகளின் மூலமாக வருமானம் கிடைக்கல. என்னடா வளங்களின் மூலமாக வரிகளின் மூலமாக வருமானம் அப்படின்னு குழப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொன்னேன், பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இது என்ன அப்படின்றது புரியும். ஸோ இந்த வளங்களின் மூலமாக, அந்த ரிசோர்ஸஸ் மூலமாக வரக்கூடிய இன்கம் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த இடத்துல வந்து பாதிச்சது அப்படின்றத பார்த்தோம். நம்ம கிடைக்க வேண்டிய வருமானத்தையும் தாண்டி நம்ம நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தனால நம்ம கையில் பணமே இல்லை. அப்படி பணம் இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒன்று செலவு பண்ண முடியும். அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, கல்வி கொடுக்கறதுலேருந்து, மருத்துவம் இலவசமாக கொடுக்கறதுலேருந்து, சாலை வசதியை மேம்படுத்துறதுலேருந்து, எல்லாமே வந்து நம்ம எதன் மூலமாக பண்ண முடியும்னா நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து வருமானமே மிகப்பெரிய அளவில் நின்றுருச்சு. அது ஏன் அப்படின்றத வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து சோசியலிசம் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், சோசியலிஸ்ட் எக்கனாமியாக தான் இருந்திருக்கிறோம், அதை வந்து ரொம்ப க்ளோஸ்டு எக்கனாமியாக இருக்குது இந்தியா, அதனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா, நீங்கள் வந்து இந்த க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய எக்கனாமியை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ பண்ணி நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வரி வந்து ஜாஸ்தி வரும். ஏன்னா உங்களால் வளங்களை வச்சு சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுடைய அவங்க அந்த கார்ப்பரேட் மூலமாக கிடைக்கக்கூடிய வரிகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதன் மூலமாக உங்களால் நாடை வந்து சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நரசிம்மராவாக இருக்கட்டும், இல்லைன்னா மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் எக்கனாமி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சோசியலிசத்துலேருந்து கேபிட்டலிசத்துக்கு மாற ஆரம்பிக்கிறோம். பட் இப்போ கூட அது ஃபுல்லாக சோசியலிசத்தில் இருந்து கேபிட்டலிசம் மாறிட்டோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் மிக்சடாக போயிட்டுருக்கோம். ரெண்டுமே வந்து நம்ம சேர்ந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மிக்சடு எக்கனாமியாக நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இப்படி வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லைசன்ஸ் வாங்கக்கூடியது மிகப்பெரிய நிறுவனம்லாம் திறக்கணும்னா அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வந்து லைசன்ஸுக்காண்டி காத்திருக்கணும், ரொம்ப நாள் காத்திருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு, ஓப்பன் பண்ணி விட்டு, ஓப்பன் மார்க்கெட் மாதிரி யார் வேணால் வந்து முதலீடு கொடுத்து நம்மளுடைய அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை வந்து ஏற்படுத்தப்படுது. அப்படி ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளேயும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களும் பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ் மூலமாக இன்கம் வரலை அப்படின்னு சொன்னால் கூட, இன்றைக்கு கூட இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த வளங்களின் மூலமாக நம்ம பொதுத்துறை மூலமாக பாருங்கள், நீங்கள் ரயில்வேயாக இருக்கட்டும், இந்த மற்ற போக்குவரத்து துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, இது எல்லாமே வந்து நம்ம நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குறோம். அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய பொதுத்துறை, ஏன் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படும் போது இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியார்லாம் உள்ளே வரும்போது அவங்க அதிகப்படியான வரி வந்து கட்டக்கூடிய நிலைமை ஏற்படுது நாட்டுக்கு. அந்த வரிகளை வச்சு தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேறி போயிட்டுருக்குது. என்னடா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொடுக்கக்கூடிய வரியை வச்சா நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பிஎஸ்என்எல்லுடைய அந்த நஷ்டம் பாருங்கள், 8,000 கோடி 7,000 கோடிக்கு மேலே நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அது வருமானம் கொடுக்கணும், வருமானம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டத்தில் போகாமல் இருக்கணும், ஆனால் அது நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் ஜியோ உள்ளே வந்ததுக்கப்புறமா ஏர்டெல், வோடஃபோன் அவங்க எல்லாமே வந்து ரேட்டை குறைச்சி சர்வீஸ் நல்லா கொடுத்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணனால நிறைய பேர் அதில் கஸ்டமர்ஸ் பிஎஸ்என்எல் விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டனால ஜியோ மட்டுமே பாருங்கள், ஜியோ மட்டும் எடுத்துக்காமல் அந்த ரிலையன்ஸ் கம்பெனி மட்டும் 13,000 கோடி 12,000 கோடி வந்து வருஷத்துக்கு இந்த வரி மட்டுமே வந்து கட்டுறாங்க. அப்போது அதோடைய நிறுவனத்துடைய லாபம்லாம் என்ன அப்படின்றத விட்டுருங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வந்து வரி மட்டுமே 13,000 கோடி 12,000 கோடி கட்டுறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா,
இங்கே நீங்கள் பிஎஸ்என்எல் 7000 கோடி 8000 கோடி நஷ்டத்தில் போகுதுன்னா இது ஈடு கட்டுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம வளத்தை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியல, ஆனால் வரியை வச்சு அதை விட நம்மளுக்கு நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியுது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இப்போ இந்த கேபிட்டலிசத்தில் தான் வந்து நடக்குது. ஸோ இதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கார்ப்பரேட் கைக்கு வந்து கைமாற்றப்படுது. நிறைய பேர் வந்து இந்த இந்தியன் ரயில்வே கார்ப்பரேட் கையில் போயிடும் போல இருக்கு, ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஏன்னா இந்தியன் ரயில்வே கவர்மெண்டோடைய கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம நஷ்டத்தில் ஓடுது, இல்லைன்னா ஓரளவுக்கு போகுது அப்படின்னா, நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லலைன்னா கூட, ஏதோ போகுது அப்படின்னு சொன்னால் கூட, அது தனியார் கையில் போனால் இன்னும் நிறைய லாபத்தில் தான் போகும். நீங்கள் நினைக்கலாம், இல்லைப்பா தனியார் கை கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது தான் நமக்கு நிறைய சர்வீஸ் வந்து இலவசமாக கிடைக்குது, அது தனியாருக்கு போயிடுச்சுன்னா அந்த இலவசம் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு ரோடு டேக்ஸில் ஆரம்பித்து நான் எல்லா டேக்ஸுமே உங்களுடைய டேக்ஸு தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் அவங்களுடைய அந்த அரசாங்க ஊழியர்களுக்கும் அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் சம்பளமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த ஸ்கூலே கட்டுறாங்க, அந்த ஸ்கூல் நடக்கிறதே உங்களுடைய வரிப்பணத்தில் தான். அப்போது உங்களுடைய வரிப்பணம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் அந்த பணத்தை மட்டும், அதாவது நான் சொல்கிறது நீங்கள் சாக்லேட் வாங்கினா கூட வரி கட்டணும், அப்பேற்பட்ட அந்த வரிகள் எல்லாமே கட்டாமல் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நிறுத்தி வச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் கையில் அவ்வளோ பணம் இருக்கும், அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லையே படிச்சுட்டு போயிடலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது எல்லாமே ரயில்வே எல்லாமே வந்து மாற்றிடலாமா, கார்ப்பரேட் கையில் கொடுத்துடலாமா அப்படின்னா, அதிகாரம் இருக்குது பாருங்கள், அந்த அதிகாரம் கவர்மெண்ட் கையில் இருந்தால் போதும், மற்ற எல்லாமே கார்ப்பரேட் கையில் கொடுத்தா அவன் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வரும். இப்போது நம்ம கட்டக்கூடிய வருமானத்தை எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கே வந்து திருப்பி கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிங்க அப்படின்னு சொன்னால் என்ன, நமக்கு ஃப்ரீயாக தானே போகுது. ஏன்னா இப்போ நம்மளே பணம் இன்டைரக்டாக வந்து நம்ம பணம் கட்டி படிச்சுட்டு தான் இருக்கிறோம், நம்ம அதை இலவசம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவே வந்து நமக்கு நல்ல சர்வீஸ் வந்து கிடைக்க போகுது குவாலிட்டியாக அப்படின்றப்போ, நம்மளுடைய பணத்தை கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் வந்து நான் வந்து இந்த துறையை நடத்துகிறேன் அந்த துறையை நடத்துகிறேன்னு நடத்தி இப்படி நஷ்டத்தில் இயக்க வச்சு நம்மளுடைய பணத்தை இப்படி தண்ணி மாதிரி செலவழிக்காமல் நம்ம கையிலேயே கொடுத்தா நம்ம அழகாக செலவழிச்சிருவோம் அப்படின்றது தான் அந்த கேபிட்டலிசத்தில் வந்து வருது. ஸோ இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இந்தியன் ரயில்வே நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள், அங்கே கிடைக்கக்கூடிய உணவில் இருந்து நீங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்போது அந்த டாய்லெட் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கா, அங்கே வந்து அந்த டாய்லெட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது, அதுவும் யாருனால, நீங்கள் வெறும் 200 ரூபா தான்ப்பா நான் டிக்கெட் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடிய வரிகள் எல்லாமே தான் அவங்களுக்கு சம்பளமாக போகுது. அப்போது அந்த சம்பளம் வாங்குகிற அவங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். இதே ரயில்வே வந்து இப்போ ப்ரைவேட் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பணம் கட்டணும், ஓகே நம்ம வரி கட்டுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பணம் வந்து கட்ட போகிறோம், ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய சர்வீஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ கூட பண்ணலாம். தேங்க்யூ.